அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நமக்கு சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இது சூரா ஹஷ்ரில் இடம்பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வசனம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு வசனத்தில் நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா மறுக்காமல் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய மூன்று திருநாமங்கள் இதில் இடம்பெறுது. முதல்ல அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இடம்பெறுது. அடுத்தது அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற இரண்டு திருநாமங்களும் இடம்பெறுது. இந்த மூன்று திருநாமங்களில் நம்ம எதை கொண்டு கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்து தருவான். இதை தனித்தனியாக நம்ம திக்ர் செஞ்சாலே நம்முடைய ஒட்டுமொத்த தேவைகளுமே நமக்கு கபூலாகிரும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மைகளை கொடுப்பான். அதுவும் இதனுடைய பொருள் மிகச்சிறந்த ஒரு பொருளாக இருக்கு. அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனைத் தவிர வேறு நாயனில்லை. மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன், அவனே அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். எவ்வளவு சிறந்த பொருள் பாருங்க. இதுல மிகச்சிறந்த வார்த்தைகள் இடம்பெறுது. அல்லாஹ் இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு, அர் ரஹ்மான் அர் ரஹீம் இருக்கு, அல்லாஹ்வை புகழக்கூடிய சொற்கள் இடம்பெறுது. இதை விட நமக்கு வேற என்ன சிறந்த ஒரு திக்ர இருக்க முடியும்? இந்த ஒரு திக்ர மட்டுமே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்க ஃபஜ்ருக்கு பிறகும் மஹ்ரிபுக்கு பிறகும் 145 முறை நீங்க தொடர்ந்து 3 நாட்கள் நீங்க ஓதிட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க 7 முறை ஏதாவது ஒரு செலவாத்தை நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மிகச்சிறப்பு. உங்களுடைய துவாக்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லாம அல்லாஹ்விடத்துல நேரடியாக கொண்டு செல்லப்படும். இன்னும் அல்லாஹும் உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான். ஏன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு நம்ம 3 முறை சொன்னாலே நமக்காக அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை நியமிச்சு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் கொடுக்கறான். நம்ம எல்லோருக்குமே தேடல்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் நம்ம எந்த அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் திக்ராக தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் 145 முறை ஃபஜ்ருக்கும் மக்ரிபுக்கும் நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா உங்களுக்கு அது இலகுவாக கிடைச்சிரும். எனவே யாருக்கெல்லாம் மிகப்பெரிய தேடல் இருக்கோ, கனவு இருக்கோ, லட்சியம் இருக்கோ, அவங்க எல்லோருமே இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேடல்கள் தேவைகள் அனைத்தையுமே உங்களுக்கு கபூல் செஞ்சு தருவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வசனம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம எந்த ஒரு அமலை செஞ்சாலுமே, எந்த ஒரு விஷயத்தை நம்ம அல்லாஹ் நோக்கி நம்ம செஞ்சாலுமே முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். அப்போதான் நமக்கு பலன் கிடைக்கும். இன்னும் அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம மனதில் நினைச்சாலே போதும், அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு வெற்றியை கொடுப்பான். இன்னும் ஏராளமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் இதில் சொல்லப்படுற முறையில் நீங்கள் ஓதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய நாட்டங்கள் தேவைகள் விருப்பங்கள் லட்சியங்கள் ஆசைகள் அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்து தருவான். எனவே இந்த அற்புதமான வசனத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.